மதுரை மாவட்டத்தில் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் சார்பாக அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 3873 பயனாளிகளுக்கு 95 லட்சம் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், பொருளாதார நீதி இருந்தால்தான் சமூக நீதி ஏற்படும் என்பதை உணர்ந்து தமிழக அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். விலைவாசிக்கு ஏற்ப மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், முதியோர்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவியை உயர்த்தும் வகையில் திட்டங்கள் மாற்றியமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் 1 மணி நேரத்தில் 2,50,000 பனை விதைகளை நட்டதற்காக அமெரிக்காவை சேர்ந்த உலக சாதனை அமைப்பு சான்றிதழ் வழங்கியுள்ளது. உலக ஆறுதல் தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் முழுவதும் உள்ள 24 ஊராட்சிகளில் காலை 8 மணி முதல் 9 மணி வரை ஏரி, குளம், குட்டை, ஓடை ஆகிய நீர்நிலைகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பயனாளிகள், கல்லூரி மாணவிகள் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து இந்த 2,50,000 பனை விதைகளை நட்டனர். நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் கொலு பொம்மைகளை தயாரிக்கும் பணி மும்மரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அங்குள்ள பொம்மைக்கார தெருவில் இந்த பொம்மைகள் தயாரிக்கப்படுகின்றன. பல்வேறு கடவுள் பொம்மைகள், சுவாமிகளின் கல்யாண கோலங்கள், கிருஷ்ணலீலா மற்றும் விவசாய பணிகள் என விதவிதமான பொம்மைகள் இங்கு தயாரிக்கப்படுகின்றன. இந்த ஆண்டு சவுந்தரராஜ பெருமாள், பக்தவச்சல பெருமாள், லக்ஷ்மி பார்த்தசாரதி பெருமாள் உள்ளிட்ட பொம்மைகள் புதிய வரவாக உள்ளன. ஜம்மு காஷ்மீரில் சம்பா மாவட்டத்தில் எல்லைப் பகுதியில் பழைய வெடிக்காத ஏவுகணை ஒன்றை எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் கைப்பற்றினார்கள். இந்த ஏவுகணை பின்னர் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் பாதுகாப்பான இடத்தில் செயலிழக்க செய்யப்பட்டது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெய்து வரும் பலத்த மழையினால் அங்கு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தோடுகிறது. இந்நிலையில் சுபன்ஸ்ரீ மாவட்டத்தில் உள்ள சிட்புட்டா என்ற கிராமத்தில் வெள்ளத்தை கடக்க முயன்ற கார் ஒன்று அடித்துச் செல்லப்பட்டது.